அசோக்குமார் திருச்சியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஞானம் என்பது உணர்தலா புரிதலா? பகவத் ஐயாவோட அணுகுமுறையில ஞானம் அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான். உணர்தலா அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த இடத்துலதான் ஞானத்தையும் அதுக்கப்புறம் நடக்கிற விடுதலையும் சேர்த்து நம்ம ஒரே வார்த்தையா புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் ஞானம் வேற, விடுதலை வேற. விடுதலை அப்படிங்கிறது அப்புறமா நடக்கிற ஒரு நிகழ்வு. அது வேணா ஒருவேளை உணர்தலா இருக்கலாம். அது கூட ஏன் நான் ஒரு சந்தேகமாவே சொல்றேன்னா, அது உணர்தலா, அது என்னன்னே விவரிக்க முடியாத ஒரு ஒரு நிலை. அது நடக்கிற போது அதை நம்ம வெளிங்கிட முடியும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ அதை வந்து விவரிக்க முயற்சி எடுத்தோம்னா சிக்கலாதான் போயிடும். ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கு வந்துடும். ஞானங்கிறது புரிதல் தான், அது வந்து ஒரு உணர்வு இல்லை. நன்றி.